வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரீவேல்வேஷன் வந்து போட்டிருப்பீங்க, அதற்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2022 பிப்ரவரி மார்ச் மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை நடத்தப்பட்ட தட்டெழுத்து சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வு மதிப்பீட்டுக்கான தேர்வு நகல் ஜெராக்ஸ் காப்பி பெறுவதற்கு விண்ணப்பித்த தேர்தல் விடைத்தாளை மறுமதிப்பீடு செய்வதற்கு www.tndtgovernment.in இணையதளத்தின் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். மறுமதிப்பீடு தொடர்பான விவரங்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. மறுமதிப்பீடு ஆன்லைன் விண்ணப்பம் வங்கி வரசூலை நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பத்தார் கடைசி தொடங்கும் தேதி 8/7/2022. பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் மறுமதிப்பீடு விண்ணப்பதாருக்கு அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா 8/7/2022. விண்ணப்ப ஆன்லைன் மூலம் மறுமதிப்பீடு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 14/7/2022. மறுமதிப்பீட்டுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா படிவத்தில் ஊரிய கட்டணம் தொகையை வங்கி வரசோலை 400 ரூபாய் தட்டெழுத்து 500 ரூபாய் சுருக்கெழுத்து 18/7/2022 மற்றும் பார்த்திங்கன்னா மறுமதிப்பு முடிவு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 25/7/2022 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் விடைத்தாள் நாங்கள் கோரி விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா மறுமதிப்புக்கான விண்ணப்பம் அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பதாரர் பதிவு எண் ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் நம்பர் தெளிவாக விடைத்தாள் கோரும் பண்ண சொல்லியிருக்கேன். பிழை திருத்தம் விண்ணப்பதாரர் எக்காரணம் கொண்டு ஏற்க மாட்டாது. மறுமதிப்பீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களுடைய பாடப்பிரிவு மற்றும் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறும் பாடப்பிரிவு மற்றும் நிலை குறிப்பினவர் ஏற்க மாட்டாது. மறுமதிப்பீடு கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 2 அல்லது அதற்கு கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதிப்பீடு கோர விண்ணப்பதாரர்கள் தட்டச்சு 1/400 ரூபாய் மற்றும் சுருக்கெழுத்து கணக்கில் பாடத்திற்கு 1/500 ரூபாய் வீதம் முதல் 2 சேர்த்து வரசொலை எடுத்து அனுப்ப வேண்டும். பார்த்தீங்கன்னா அட்னல் டேட் ஆஃப் ஜென்ரல் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் சென்னை மன்றத்திற்கு எடுக்க வேண்டும். ஓகேங்களா. வரைசோலை பின்னர் பெயர் பதிவு பிறந்த தேதி குறிப்பிட வேண்டும். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் வரசோலை ஆகியவற்றை தலைவர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் என்று சென்னை 25 முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அல்லது நேரடியாக வந்து இங்கு சமர்ப்பிக்க வேண்டும். மறுமதிப்பின் அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் இயக்க இணையதளம் www.tndtgovernment.in சைட். கடைசி நாளுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அஞ்சல் போக்குவரத்தில் ஏற்படும் தவறு பட்சத்தில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டா சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் இயக்கம் அனுப்பும் முகவரி வணிக தேர்வு பிரிவு பிப்ரவரி மார்ச் 2008 மதிப்பீடு கோரும் விண்ணப்பம் என்று குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தகவல் பயனுள்ளவங்க நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.